மறுபக்கம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் சிந்தன் அவர்கள். வணக்கம் சிந்தன். வணக்கம். தேர்தல் பரபரப்புகள் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் தான் இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பல ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு, முத்ரா திட்டத்திற்கான கடன் வரம்பு அதிகரிப்பு அப்படின்னு பல திட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதற்கட்டமா அவர்களுடைய தேர்தல் அறிக்கை குறித்த உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கலாம். தேர்தல் அறிக்கை பிஜேபி இந்த தடவை வெளியிடுறது ஒரு பேருக்கு வெளியிட்டிருக்காங்க, நமக்கு தெரியும். ஒரு தடவையுமே அவங்க அப்படிதான் வெளியிடுவாங்க. பட் நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் தான் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருக்கோமே. இப்ப 2 கோடி வேலை வாய்ப்பு என்று வாக்குறுதி கொடுத்தீங்க. உங்க வாக்குறுதிய மக்கள் நம்பலையே, நம்புற மாதிரி நிலைமை இல்லையோ. இந்த தேர்தல் அறிக்கையில கூட முதியோருக்கு பயணத்துக்கு வந்து எளிமையாக்குவதற்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மக்களிடம் எந்த ஒரு ஒப்புதலும் பெறாம கொரோனா காலத்துல கூட நீங்க வந்து முதியோருக்கான பயண சலுகையை வெட்டுனாச்சு பிஜேபி. சரி, மோடி அவர்கள் சொன்ன ஏதாவது ஒன்ன நிறைவேற்றிருக்காரான்னு பார்த்தா அவர் நிறைய சொல்றாரு. நீங்க வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்ப முடிஞ்சுதா? ஏன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள் கிட்டேயே பேசல, இவர் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டாரு. அதே மாதிரி நாட்டோட பொருளாதாரத்தை 500,000 கோடி ரூபாய் 500,000 கோடி டாலர் 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆக்குவோம் அப்படின்னு சுதந்திர போராட்ட சுதந்திர நாள் மேடையில பேசுறாரு. அதுக்கு 8% வளர்ச்சி அடையணும். மோடி ஆட்சியில வளர்ச்சிங்கிறதே கேள்விக்குறியாகி போச்சு. எப்படி வந்து நீங்க இன்னைக்கு நீங்க எத்தனை இன்னைக்கு நீங்க இன்னைக்கும் அதை அடைய முடியல. ஸோ இந்த அவர் கொடுத்துருக்கிற புத்தகம்ங்கிறது ஒரு செல்ஃப் ட்ரோல்னு வச்சுக்கலாம். அவர் நிறைய போட்டோ எடுத்திருக்காரு, அந்த போட்டோ ஏதாவது ஒரு புக்கில் போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த புக்கில் வந்து நிறைய மோடியோட படங்கள் வச்சுருக்காங்க. அவர் நிறைய பணத்தை குவிச்சு கொடுத்துருக்காரு பிஜேபிக்கு. அவரை வந்து எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த தேர்தல் அறிக்கை என்பது விவாதிக்க தகுந்த ஒரு ஆவணமாக கூட இல்லை. ஆனால் அதில் ஆபத்தான சில திட்டங்கள் இருக்குது. அதை வந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கலாம், அல்லது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரும்னு சொல்கிறதா இருக்கலாம், இது மாதிரி நிறைய ஆபத்தான திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை செயல்படுத்த விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் தேர்தலை சந்திக்கிறோம். மக்களிடம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எனவே இந்த தேர்தலில் நாம் அவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும். எனவே இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு வசதியாக இருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கை. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் வந்து மோடி அவர்கள் தேர்தல் அறிக்கையை கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது மோடியினுடைய உத்தரவாதம்னு சொல்றாங்க. கடந்த சில தினங்களாகவும் அப்படிதான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகளை எளிதாக புறந்தள்ளி விட முடியுமா? இதற்கு முன்பு ஆர்டிகல் 3 ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், ஆனா அது சரியோ தவறோங்கிறது வேற. ஆனா அவர்கள் குறுகிய அந்த வாக்குறுதியை புறந்தள்ளக்கூடிய அளவுக்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாத அளவிற்கு இருப்பதாக நீங்க சொல்வதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, விவாதத்துக்கு எடுத்துக்கிறதுங்கிறது முதல்ல வந்து அவங்க மக்கள் நல வாக்குறுதிகளை மதிக்க மாட்டார்கள், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல எது மக்கள் விரோதமானதோ அதனாலதான் அவங்க அதை கடைசி நேரத்துல வெளியிடுறாங்க. அது ஒரு விவாத பொருள் ஆகாம பாத்துக்கிறாங்க. ஆனா நாங்க வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, உதாரணமா இப்ப Article 370 எடுத்துக்கலாம். அது வந்து காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்ததை அவங்க நீக்கினாங்க. ஆனா அதை மட்டும் நீக்கல, ஒட்டுமொத்தமாக மாநில அந்தஸ்தையே நீக்கிட்டாங்க. ஆனா இந்த இதை கொண்டு வந்த முறை இருக்கு இல்லையா, இது அரசமைப்பு சட்டத்தை கேலி செய்கிற முறையில் கொண்டு வந்தார்கள். அரசமைப்பு சட்டத்தோட ஒரு பிரிவை, அந்த பிரிவையே தவறாக பயன்படுத்தி அரசமைப்பு சட்டத்தை திருத்தினாங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இல்லாமல் செய்து ஒரு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து அந்த ஆளுநர் ஆட்சியின் மூலமாக ஒரு மாநிலத்தை மாநிலம் அல்லாமல் செய்தார்கள். இதை வந்து அவங்க வாக்குறுதியில கொடுக்கும்போது நாங்க வந்து இதை ஏதாவது ஒரு முறைகேடான முறையில செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களா? இப்ப இன்னைக்கே வந்து 400 எண்ணிக்கையில எம்பிக்கள் வேணும்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அரசமைப்பு சட்டத்தை விரும்பல, அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு வெளிப்படையா பேசுறாங்க, அதை மாற்றி அமைக்கணும்னு பேசுறாங்க. நாங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போறோம். இப்போ மோடி கேரண்டி அப்படின்னு அவங்க வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒன்னு புரிஞ்சுக்கங்க, இது நாள் வரைக்கும் பாஜக தனிநபரை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு முன் வச்சாங்க. இன்னைக்கு ஒரு தனி நபரை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி அதை மட்டுமே முன்வைத்து ஒரு சர்வாதிகார போக்கு நோக்கி போறாங்க அவங்க. நாங்க அததானே ஆபத்துன்னு சொல்றோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி என்பதை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். நிறைய மாதிரி ஒரு பொது வாக்கு பட்டியல் வாக்காளர் பட்டியலை உருவாக்குவோம்னு சொல்றாங்க.
அதோட விண்வெளி என்னவா இருக்கும்? உள்ளாட்சி தேர்தல் ஆரம்பிச்சு மாநில தேர்தல் அப்புறம் அகில இந்திய அளவு நடக்கிற தேர்தல், அத்தனைக்கும் அஞ்சு வருஷத்துல ஒரு தடவை தான் நீங்க வாக்களிக்க முடியும். அதற்கு பிறகு இடைக்காலத்தில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அகில இந்திய, அதாவது ஒன்றிய அரசை தவிர மீது எல்லாமே ஒரு குறை, அதாவது ஒரு அதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தை இழந்த அமைப்பாக அது மாறிவிடும். அதை வந்து இவங்க வாக்குறுதியில கொடுக்குறாங்க. அப்ப நாம மக்கள்கிட்ட போய் சொல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மக்கள்கிட்ட இவங்க வாக்குறுதி கொடுக்கணுங்கிறதில்ல, இவங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தான் கொண்டு வராங்க. பாஜக என்று ஒரு கட்சிக்கு தனியாக திட்டம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு அடுத்த வருஷம் தொடங்குது. எனவே அவர்கள் ஆர்எஸ்எஸ் விரும்பிய போக்கில் இந்த நாட்டை வழி நடத்துவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ, குறிப்பா இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டம், அந்த அரசமைப்பு சட்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், அதை நோக்கிதான் அவங்க போறாங்க. இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டியிருக்கா, அது அப்படிதான் நான் பாக்குறேனே தவிர, இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாகத்தான் அவர்களை செயல்படுத்துறாங்க. அப்படி பார்த்தா நீங்க எந்த வாக்குறுதியில டிமானிட்டைசேஷன் வந்தது? ஜிஎஸ்டி அமுலாக்கத்துல இவ்வளவு மோசமான இது இருக்கு, இந்த தேர்தல் அறிக்கை அதை பத்தி என்ன சொல்லுது? எத்தனை சிறு தொழில்கள் அழிஞ்சிருக்கு, வேலை வாய்ப்புங்கிறது எவ்வளவு கொடூரமான முறையில இன்னைக்கு வந்து வேலையின்மை இந்த உலகத்தில் உச்சமான நிலைமையில தமிழ்நாடு இந்தியாவில இருக்கு. அப்ப இந்தியாவுடைய வேலையின்மையை பற்றி இவங்க எங்க வாக்குறுதி கொடுத்தாங்களா, அங்க வேலை இழக்க செய்வோம்னு. சோ இவங்க ஆட்சி நடத்துற விதம் வேற, இவங்க கொடுக்குற வாக்குறுதி வேற. நீங்க சொல்வதை போல காங்கிரஸ் அறிக்கை சமீபத்துல வந்துச்சு, அது முழுக்க முழுக்க மக்கள் நலத்திட்டங்கள்ல கவனம் செலுத்தி இருந்தாங்க, மகளிருக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. தேர்தல் ஆணைய இந்த பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் புல்லட் ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு இந்த மாதிரியான வாக்குறுதிகள் பாக்குறோம். கட்டமைப்பு வசதிகள்ல நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம், அடுத்த தலைமுறைக்கு உழைக்க போறோம் சொல்றாங்க. அப்ப வளர்ச்சி சார்ந்த அரசியல் அவங்க வளர்ச்சி சார்ந்த அரசியலை செய்வதாகத்தான் பேசுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நல்ல உதாரணம் புல்லட் ட்ரெயின், நல்ல உதாரணம் புல்லட் ட்ரெயின் வருங்கிற வாக்குறுதியை போன தேர்தலையும் சொன்னாரு. புல்லட் ட்ரெயின்னா என்ன? முதல்ல நீங்க அதுக்கான தண்டவாளத்தை போடணும், அதற்கான நிதி வேணும், அதற்கான கட்டமைப்பு உருவாக்கணும். எதுவுமே இந்த அஞ்சு வருஷத்துல செய்யல, எய்ம்ஸ் மாதிரி தான் செங்கல் வச்சது மட்டும்தான். சோ நீங்க வந்து ஒரு ட்ரெயினை உருவாக்கணும்னா அதுக்கு அடித்தளம் போடணும், விளம்பரம் பண்ணணும்னா போட்டோஷாப்பு. இப்ப வந்தே பாரத்ங்கிறது நம்முடைய சொந்த தொழில்நுட்பத்துல உருவான ஒரு ரயில், ஆனா அந்த ரயிலை அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாரு? அதாவது மற்ற ரயில்களை எல்லாம் ஸ்லோவாக்கி அதை வேகப்படுத்தி அதன் மூலமாக நான் தன்னோட நாட்டை வளர்த்துட்டதா ஒரு கட்டமைப்பு சொல்றேன். ஒரு அதீதமான கட்டணம், சாதாரண மக்களுக்கு ஏற்கனவே இருந்த சலுகைகளையும் பறிச்சாச்சு, ஏற்கனவே போயிட்டு இருந்த வண்டிகளையும் தாமதமா போக வச்சாச்சு. இதன் மூலமாக வளர்ச்சியை சாதிக்க முடியுமா? விளம்பரம் பண்ணலாம், ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி மோடியுடைய படத்தோட செல்ஃபி பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆனா ரயில் நிலையங்கள்ல தண்ணி கிடையாது, சுத்தமான தண்ணி வந்து நீங்க வாங்கினா காசு கொடுத்தா வாங்கணும். இதுதான் மோடி ஆட்சியுடைய லட்சணம். அப்போ இது வந்து கட்டமைப்புனா என்ன கட்டமைப்பு? விளம்பர கட்டமைப்பு. நீங்க வேலை கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகள் வேலையை அடிப்படை உரிமையாக்குவோம்னு பேசுறோம். 100 நாள் வேலை திட்டத்தை நிறைவேற்றிய கடந்த கால அனுபவத்தை சொல்லி நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றோம். ஆனா மோடி ஆட்சியில அப்படி சொல்ற மாதிரி என்ன திட்டம் இருந்தது? இந்த 10 ஆண்டுகள் முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்ற முடியும் என்று காட்டினார்கள். அதுவும் கொரோனா பெருந்தொற்றை சமாளிப்பதிலெல்லாம் வந்து அந்த நேரத்துல யாராவது ஊழல் பண்ணுவாங்களா? பிஎம் கேர்ஸ் ஊழல் வந்து எவ்வளவு மோசடியான ஊழல், ஒரு 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்திருக்கிற இந்த எலக்டோரல் பாண்ட் ஊழல், இது எங்கேயாவது வாக்குறுதி கொடுத்து வந்ததா? அதனாலதான் சொல்றோம், இவர்களுடைய வாக்குறுதிகளை அல்ல, இவர்கள் வாய் வேறு, இவர்கள் நடந்து கொள்கிற விதம் வேறு என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தொடர்பான அறிவிப்புகள், தமிழுக்கு திருக்குறள் வந்து சர்வதேச அரங்களை கொண்டு போவதற்கான மையங்கள் அமைக்கப்படுங்கிற அளவுல பேசியிருக்கிறாங்க, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஊக்கம் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க, பல கூட்டங்கள்ல திருக்குறள் தொடர்பாகவும் பிரதமர் பேசுறாங்க. அப்போ அவருடைய இந்த அறிவிப்பு, தமிழ் குறித்த அவருடைய அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பெருசா ஓட்டு இல்லைன்னு நீங்க சொன்னாலும் தொடர்ச்சியாக தமிழை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள், அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடுங்கிறத நீங்க வந்து உறுதிப்படுத்துறது தமிழ் மக்களுடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. மாநிலங்களையே அழிக்கிறதுன்னு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுன்னு மத்ததெல்லாம் பேசி என்ன புரியுது? இப்ப தமிழ்நாட்டுக்கு 29 பைசா தான் திரும்ப வருது, 29 பைசா மோடி அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழ்நாடு சொல்லுது. நாங்க வந்து மாநிலங்களுக்கு அதிக நிதியை கொடுப்போம் என்று சொல்கிற இடத்துல கூட அவங்க இல்லை. ஏன்னா கொடுக்கணும்னு சொன்ன 42% நிதியை, அதாவது 15வது நிதி ஆணையமும் 14வது நிதி ஆணையமும் பரிந்துரைத்த நிதியை கூட மோடி ஆட்சி தரல, 32% தான் கொடுத்தாங்க.
தராத நிதி, தராத அதிகாரம், ஆனா அந்த இதுக்கு நடுவுலயே ஒரு மாநில ஆட்சி மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி காட்டுதுங்கிறது தனி கதை. ஆனா மக்களுக்கு, தமிழ் பேசுகிற மக்களுக்கு அல்லது எல்லா மொழியும் பேசுகிற மக்களுக்கு தர வேண்டியது அவர்களுடைய அடிப்படையா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அதை பறிக்கிற இடத்துல மோடி ஆட்சி இருக்கு. ஒண்ணும் இல்லை, இந்த செங்கோலே எடுத்துக்கலாங்க, ஆதி இனத்துக்கிட்ட இருந்து செங்கோலத்தை, செங்கோலை வாங்கி கொண்டு போய் நாடாளுமன்றத்துல வச்சாங்க. செங்கோல் ஆட்சி நடக்கணும் இல்ல? ஒரு பக்கம் பாவம் தர்மபுரம் ஆதீனம், அவர் வந்து இப்ப வழக்கு கொடுத்து பிஜேபிய வந்து பிஜேபிக்கு எதிராக போராட வேண்டிய நிலைமையில இருக்காரு. ஏன்னா அந்த நபர்கள் பிளாக்மெயில் பண்ற விதம் அப்படி. ஆனா ஒரு செங்கோல் ஆட்சினா எப்படி நடக்கணும்? ஒரு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் சொல்லும் போது நல்ல ஆட்சி என்பது வந்து மக்களை வளர்த்து அதன் மூலமாக நாடு உயர செய்யும் என்றுதான் சொல்லுவாங்க. மோடி ஆட்சி அப்படி நடக்குதா? அப்ப அப்படி நடக்காதப்ப வெறும் செங்கோலை கொண்ட என்ன வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு ஜனாதிபதியாக ஒரு பெண் இருக்காங்க, அந்த ஜனாதிபதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள திறப்பு விழாவில் அழைக்கல, அந்த திறப்பு விழாவில் பயன்படுத்தலன்னு நம்ம எல்லாரும் கேட்ட பிறகும் கூட அழைக்கல, ஒரு பாரத ரத்னா விருது கொடுக்கும்போது அவங்கள நிக்க வைக்கிறாங்க, ஒரு பிளட்டண்டா செய்யறாங்க, தெரிந்தே செய்கிறார்கள், இது ஒரு மெசேஜ்னு செய்யறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நாங்க 2025 ஆண்ட பழங்குடி மக்களுக்கான ஆண்டா அறிவிப்போம். நீங்க 10 வருஷத்துல பழங்குடி மக்கள் அவங்க வாழ்ற பகுதியிலிருந்து விரட்டி அடிச்ச கதை எழுதினாலே அது ரத்தத்தால் எழுதப்படுவதாக இருக்கும். அத்தனை ரத்தங்களை நம்முடைய பழங்குடி மக்கள் சிந்தி இருக்கிறார்கள். அவர்களை சொந்த நிலத்திலிருந்து விரட்டி அடிச்சிருக்காங்க, மைனிங் கம்பெனிகளுக்கு ஆதரவா தான் இவங்க நின்று இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொடுக்காத வாக்குறுதி. இந்த மோடி 11 லட்சம் கோடி ரூபாய் வங்கி பணத்தை பெரும் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதி எங்கேயுமே தரல, ஆனா அதுல தீவிரமா இருந்தார். கல்வி கடன் விஷயத்திலையும் விவசாயிகள் கடன் விஷயத்திலையும் காட்டின தீவிரத்தை அவர்கள் பெரும் பணக்காரர்களுடைய கடனை வசூலிப்பதுல காட்டல. அவர்கள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு சலுகை கொடுத்து அதாவது பாருங்க, ரீகேபிட்டலைசேஷன் பண்றது வங்கிகளுக்கு. இந்த பக்கம் ஒரு பணத்தை நம்ம என்பிஏ தள்ளுபடி பண்ணிட்டு மக்களோட காசு எடுத்துட்டு கொண்டே வங்கிகளுக்கு ரீகேபிட்டலைசேஷன் பண்ணாங்க. வங்கிகளை இணைப்பதன் மூலமாக வங்கிகளுக்கு அந்த பண சிக்கலை தீர்க்க முடியுமான்னு பாக்குறாங்க. டிமானிட்டைசேஷன் பேர்ல நம்ம வீட்டுல இருக்கிற சிறுவாட்டு காசை கொண்டு போய் வங்கிகள்ல போட்டு அதன் மூலமாக வங்கிகளுடைய பண வரத்தை அதிகப்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பண்ணி என்ன பண்றாங்க? பெரும் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்கிறாங்க. கடந்த காலத்துல வேணா இது தெரியாம இருக்கலாம் மக்களுக்கு, இப்ப எல்லாமே கண்ணு முன்னால தெரியுது. ஏன்னா இவர்கள் சொன்னது எதையும் செய்யாத பொழுது அப்ப நம்ம காசு எங்க போச்சுங்கிற கேள்வி வரும் இல்ல? இந்த பெட்ரோல் டீசல் விலை அண்ணாமலை தொடர்ந்து போய் சொல்லிட்டு வர்றாரு, அதையும் கூட விளக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 15 ரூபாய் குறைச்சிருக்கோம், 15 ரூபாய் குறைச்சிருக்கோம். ஐயா, நீங்க ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் டீசல் விலை என்ன? சர்வதேச விலையை விட்டுருங்க, நார்மலா நம்ம இந்தியாவில வித்துட்டு இருந்த விலை என்ன? சர்வதேசத்துல குறைஞ்சதுனால இவங்க குறைக்கணுங்கிறத கூட விட்டுருங்க. இந்தியாவில விட்டு கொண்டிருந்த விலை என்னவோ அதுல இருந்து 45 ரூபாய் அதிகப்படுத்திருக்கீங்க. இந்த 45 ரூபாயில பெரும்பகுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே போற வரி, ஸ்டேட் கவர்மெண்ட் வரி மட்டும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே போற அந்த வரியில பங்கீடு தர வேண்டாம் என்று சொல்கிற வரி. அந்த வரியை போட்டது பிரதமர் மோடி மட்டும்தான். இதனால் வரைக்கும் அந்த மாதிரி வரிய மற்ற ஆட்சிகள் அவ்வளவு அதீதமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே போடல, நீங்க தான் பண்ணீங்க. இதை எங்கேயாவது கொள்கை முடிவாக எடுத்தீர்களா? இதற்கான ஒப்புதலை மாநிலங்களிலோ வேற ஏதாவது கவுன்சில்லையோ பெற்றீங்களா? 23 லட்சம் கோடி வசூல் பண்ணிருக்கீங்க இந்த பெட்ரோல் டீசல் மேல போட்ட வரி மூலம் மட்டும். யார் காசு? 23 லட்சம் கோடியில எவ்வளவு நலத்திட்டங்களை திருப்பி கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. 3 லட்சம் கோடி நலத்திட்டத்துக்கான நிதியை போன பட்ஜெட்ல வெட்டினாங்க இவங்க. அப்ப திருப்பி கொடுக்காதப்போ இந்த காசு யாருக்கு போய் சேர்ந்ததுன்னு மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அண்ணாமலை 1000 பேசலாம், மாநிலத்தில் இவங்க தள்ள அவங்க தள்ள 2 ரூபாய் தள்ள, இது 2 ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. மாநிலத்துக்கும் வல்ல ஒன்றிய ஆட்சி தனக்கு மட்டுமேயான வரியாக போட்டு வசூலித்த 500 கோடி ரூபாய்களை பெரும் பணக்காரர்களுக்கு சலுகை தருவதற்கு மட்டுமே செலவு பண்ணாங்க, அல்லது இவர்கள் அதீதமாக வாங்கி கொடுத்த வாங்கி குவித்த வெளிநாட்டு கடன்களுக்கு மோடி ஆட்சி கடன் இல்லாத ஆட்சின்னு போய் சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்க. மோடி ஆட்சி தான் இதனால் வரை நம் நாட்டை ஆண்ட அத்தனை ஆட்சிகளிலுமே அதீதமான கடன் வாங்கி குவித்த ஆட்சி. இன்னைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற ஒரு நாடா இருக்கும். வட்டி மட்டுமே போன பட்ஜெட்ல வந்து ஒரு 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம். சாதாரண விஷயம் கிடையாது, பட்ஜெட்ல பெரும்பகுதி வட்டி கட்டுறோம். அப்ப மோடி ஆட்சி இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு பொருளாதார கொள்கையில அந்த நாட்டின் முதுகெலும்பை உடைக்கக்கூடிய ஒரு கொள்கையை பின்பற்றி இருக்கிறது. இதுதான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்ல வேண்டியிருக்கு. இதுதான் இன்றைக்கு பிரதான பிரச்சனை. இதெல்லாம் அவங்க வாக்குறுதி கொடுத்து செய்யல.
அவங்க வாக்குறுதியில வந்து எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் கூட இல்லைன்னு சொல்றீங்களா? இப்ப வந்து 5 ஆண்டுகளுக்கான ரேஷன் இல்ல இல்ல, அவர்களுடைய வாக்குறுதி ரொம்ப ஆபத்தானது, விஷயங்களை நிறைய உள்ளடக்கி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவருடைய வாக்குறுதியில இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறாங்க. அந்த அந்த முன்மொழிவை பாருங்க, அது மாநிலங்களின் தேர்தலை ஒரு ஒரு பெயருக்கான தேர்தலா மாற்றி அமைச்சிடும், சட்டமன்றங்களுடைய அதிகாரத்தை ஒரு பொருளற்றதாக மாற்றி அமைப்பதற்கான அதுதான் அந்த அந்த தேர்தலே. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஒரு நாட்டுல வந்து ஒரே நாள்ல நாடு முழுக்க தேர்தல் நடத்தவே முடியல. சரி, ஒரு நாள் விடுங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கேட்ட மாதிரி கடந்த காலத்தில் நடந்ததை விடவும் அதிக நேரம் எடுத்து இந்த தேர்தல் நடத்துறீங்க. அதிக நேரம் எடுத்தா அதிக இன்எஃபிஷியன்ட்னு அர்த்தம். ஒரு அதாவது ஒரு தேர்தல் ஆணையமே தகுதியற்றதாக மாறி இருக்கிற ஒரு ஒரு சூழல்ல இருக்கும். இதுதான் மோடி ஆட்சியுடைய நிர்வாகம். ஆனால் இந்த இன்எஃபிஷியன்டான தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் ஒரே தேர்தல் நடத்தி நம்முடைய வாக்குக்கு ஒரு நமக்கு 3 வாக்கு இருந்தது, இன்னைக்கு அந்த 3 வாக்கை 1 வாக்கா மாத்துறாங்க. இதை வந்து செலவை குறைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. நீங்க செலவை குறைக்கிறதுன்னா நீங்க எலக்டோரல் பாண்ட்ல வாங்கின காசை நாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசா மாத்துங்க, அதெல்லாம் நீங்க செலவு பண்ணுவீங்களா? ஒரு நாட்டு மக்கள் அவர்களுடைய அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்றதுக்கு வரி பணத்திலிருந்து பண்ற செலவை அவங்க குறைப்பாங்க. அப்ப முழுக்க முழுக்க இவங்க எதை நோக்கி போறாங்க? பச்சை ஊழல், வேற ஒண்ணும் கிடையாது. பிரதமர் மோடி அந்த ஒற்றை நபரை மையப்படுத்தின ஆட்சி, அவர் என்ன வேணா செஞ்சுக்கலாம், அத கேள்வி கேட்க அதிகாரம் கிடையாது. அவர்கள் எந்த கொள்கை வேணா எப்ப வேணா மாத்திக்கலாம். நீங்க சொல்லுங்க, திட்ட கமிஷனை கலைப்போம் என்று இவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்களா? இன்னைக்கு நிதி ஆயோக் தான் இருக்கு, திட்ட கமிஷன் கிடையாது. அதனால நம்ம நாட்டுக்கு இழப்பு, பல 1000 கோடி பல 1000000 கோடி இழப்பு. அப்ப நம்ம அதான் இங்க சொல்ல வர, இந்த வாக்குறுதி பட்டியலை வைத்துக் கொண்டே சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த வாக்குறுதி பட்டியல்ல விஷம் கலந்துருக்கு, இதை மக்கள் கன்சியூம் பண்ண முடியாது. அத சொல்றதுதான் இங்க முக்கியம்னு நினைக்கிறேன். பல விஷயங்களை எங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்திருக்கீர்கள், உங்களுடைய நேரங்களுக்காக மிக்க நன்றி. ஜென்ரா மீடியா நேரங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு மறுபடியும் சந்திப்போம். நன்றி சிந்தன். நன்றி.